மொழி குருமொழி. நாமும் ஏதோ ஒன்றில் இருந்தோம், அந்த ஒன்றிலிருந்து விடுபட்டோம். நானே உடம்பு, நானே மனசு, நானே அறிவு இப்படின்னு எல்லாம் நினைச்சான். ஆனா உண்மையில் நான் யாரு? இங்கிருந்து வந்தேன். யாருக்கிட்ட இருந்து வந்தேன்? கடவுளிடம் இருந்து வந்தேன், பரமாத்மாவிட்ட இருந்து வந்தேன். அப்ப எனக்கு என்ன குணம் இருக்கும்? காட்லினஸ், தெய்வத்தன்மை நமக்குள்ள இருக்குது, இருக்குது. அப்ப ஒரு மனிதத்தன்மை, ஒரு தெய்வத்தன்மை அப்படிங்கிறதுக்கு என்ன குவாலிட்டி? ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எப்படிப்பட்டதாக பார்க்குறோம்? ஒரு குவாலிட்டி பார்த்து பார்த்து நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அதே போல தான் இப்போ நாம் உலகத்தில் என்ன பொருளை தேடுறோம்? உலகத்திலே ஒரு உயர்ந்த பொருள், பரம்பொருள். பரம்னா மேலான, உயர்ந்த, சிறந்த. உயர்ந்த பொருள், சிறந்த பொருள், மேலான பொருள், அழிவற்ற பொருள், அது மாறாத பொருள், மெய் பொருள். மெய்ப்பொருள் எல்லா பொருளையும் தெரிஞ்சுக்கிறோம். திடப்பொருளை தெரிஞ்சுக்கிறோம், நீர் பொருளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், வாசனை பொருளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அக்னி பொருளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், விண் பொருளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்ன பொருளை தெரியல? பரம்பொருளை நாம் தெரியல. ஏன்னா அது பரம்பொருள் தான், மூல பொருள். மூலப்பொருள் எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததற்கு சமமோ அந்த ஒன்றை அறிந்து கொள், அறிந்து கொள். அப்ப எந்த அறிவு? அந்த பேரறிவை அறிந்து கொள்வதுதான் அறிவினுடைய தன்மை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், வெளியே உலகத்தில் இருக்கிற அத்தனையையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா யாரை தெரிஞ்சுக்கல? நம்மளை தெரிஞ்சுக்கல. நம்ம யாரு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? பேரை சொல்லுவோம். இந்த பேர் யாருக்கு? அழிகின்ற இந்த உடம்புக்கா, சஞ்சலமாகின்ற மனதிற்கா, இல்ல தூக்கத்தில் இல்லாம போற அறிவுக்கா? இல்லையே. அப்ப அவர் யாரு? இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டவர். இந்த உடலுக்கும் அப்பாற்பட்டவர், மனதிற்கும் அப்பாற்பட்டவர், அறிவிற்கும் அப்பாற்பட்டவர். அதனாலதான் உறக்கத்திலும் அவர் எப்படி இருக்காரு? உள்ளுக்குள்ள இருக்கார்.